ஞாயிறு காலையில் எப்போதும் சோம்பலாக அதிக நேரம் தூங்க பழகியிருந்த விஜய் இப்போது விடிவதற்கு முன்னதாகவே எழுந்திருந்தான் அவன் மனநிலை ஒரே உற்சாகமாகவும் பரபரப்பாகவும் இருந்தது டிம்மியை வாக்கிங் அழைத்து செல்வதற்கு தயாரானான் வேகவேகமாக டிம்மி இவனை அழைத்து கொண்டு சென்றது இடதுபுறமாக நான்கு வீடுகளை கடந்து சென்ற டிம்மி அடுத்த வீட்டினுடைய சுவர் ஓரத்தில் சிறுநீர் கழித்தது உடனே எதிர்பாராத ஒரு குரல் ஒலிக்கத் தொடங்கியது யோ அறிவில்ல உன் நாய் யூரின் போறதுக்கு என் வீட்டு சிவறு தான் கிடைச்சதா தள்ளி கூட்டிட்டு போயா என்று சற்று பருமனாக கண்ணாடி அணிந்து கொண்டு நடுத்தர வயதுடைய மனிதர் இதனை முழங்கினார் அதற்கு இவன் ஓரமாக தானே போகுது உன் வீட்டு வாசல்லையா போகுது என் நாயை வெற்றியே திருநாயெல்லாம் வந்து ஒன்றுக்கு போனா என்ன பண்ணுவ என்றான் அதற்கு அவர் கல்லை தூக்கி அடிப்பேன் என்றார் உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லை போல என்று கூறியபடியே அவர் வாசலை கடந்தபோது அவர் வீட்டின் முன்னால் அட்வொகேட் என்றும் அதற்கு கீழே விஸ்வேஸ்வரன் என்றும் சற்று பெரிய எழுத்தாக இவன் கண்ணில் தென்பட்டது ஓ அதான் இவன் ஓவரா பேசுறான் என்று மட்டும் புரிந்து கொண்டான் ஒரு வழியாக வாக்கிங் முடித்து டிம்மியுடன் வீட்டிற்குள் நுழைந்தான் கடிகாரம் உள்ளில் சரியாக ஒன்பதை தொட்டவுடன் அவர்கள் வீட்டில் வைத்திருந்த அஜந்தா கடிகாரம் ஒன்பது முறை சரியாக ஒலித்தது கிட்டாரை தூக்கி கொண்டு இவன் அம்மாவிடம் கிளாஸுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சென்றான் கோயிலை கடந்துதான் கிளாஸுக்கு செல்ல வேண்டும் என்பதால் ஒரு எட்டு கோயிலுக்கும் உள்ளே சென்றுவிட்டு வரலாம் என்று தீர்மானித்தான் கிளாஸுக்குள் இவன் நுழைந்த போது சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் வரத் தொடங்கினர் இவன் மாஸ்டரை பார்த்ததும் பவ்யமாக வணங்கினான் அவரும் அதை ஆமோதிப்பது போல தலையசைத்தார் முதலில் கிட்டாரை வாசிப்பதற்கு முன்னால் எப்படி அதனை கைகளில் வைத்துக் கொள்வது என்பதை விளக்கினார் பின்பு சில எளிய கைவிரல் பயிற்சிகள் சிலவற்றை கற்றுத்தர துவங்கினார் அப்போது சுமார் இருபத்தி ஆறு முதல் இருபத்தெட்டு வயதிற்குள் தோற்றமளிக்கும் அழகிய பெண் உள்ளே நுழைந்தாள் இளைஞர்கள் சிலர் அவள் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தது போல ஏன் இன்னைக்கு லேட் என்று சிலர் விசாரித்தனர் அங்கிருக்கும் இளைஞர்கள் பலர் அவளுக்கு ஹாய் என்று கூறி அவளுடன் பேசுவதை மிகவும் பெருமையாக நினைத்தனர் இதை அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த விஜய் அவள் வருகையை கவனிக்காதது போல ஆர்வமாக தனது கவனத்தை கிட்டார் வாசிப்பதில் மூழ்கியிருந்தான் சற்று நேரத்துக்கு பிறகு மாஸ்டர் சில இளைஞர்களை அழைத்து குறிப்பிட்ட சில பயிற்சிகளை மேற்கொள்ளுமாறும் அதனை அடுத்த வாரம் வரும்போது வாசித்து காட்ட வேண்டும் என்று கூறியிருந்தார் பின்பு அனைவராலும் வரவேற்கப்பட்ட அந்த பெண்ணை அடித்து இவர் கிளாஸுக்கு புதுசு கொஞ்சம் சரியா வாசிக்கிறாரான்னு பார்த்துக்குவோமா என்றார் விஜய் கிட்டாரில் மெதுவாக சில பயிற்சிகளை வாசித்து கொண்டிருந்தான் அப்போது அந்த பெண் கிட்டார் பொசிஷன் கொஞ்சம் கரெக்டாக பண்ணனும் என்றும் கைவிரலை கொஞ்சம் மாற்றி பிடிங்க என்று அவனை திருத்தி கொண்டிருந்தாள் இப்போது விஜயும் இது கரெக்டா பாருங்க என்று மாஸ்டர் கூறிய சில பயிற்சிகளை வாசித்து காண்பித்தான் நேரம் மதியம் ஒரு மணியை தாண்டியதால் சரி எல்லோரும் கிளம்புங்க அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று மாஸ்டர் அனைவரையும் அறிவுறுத்தினார் அதையடுத்து அனைவரும் கிட்டார்களை அதனுடைய பைகளுக்குள் வைத்து கிளம்ப தயாராயினர் ஒரு இளைஞன் இவளை அனிதா என்று அழைத்து அவளிடம் கிட்டார் பாடங்களில் சந்தேகம் கேட்பது போல பேச்சு கொடுத்து வழிந்து கொண்டிருந்தான் அவன் அழைத்ததை வைத்து இவளுடைய பேர் அனிதா என்று விஜய் தீர்மானித்து கொண்டான் சற்று நேரம் அவளிடம் பேசிய இளைஞன் உங்க மொபைல் நம்பர் சொல்றீங்களா என்று கேட்டு அவளுடைய எண்ணை பெற்றுக்கொண்டான் அனைவரும் வெளியில் கிளம்பினர் இளைஞர்கள் பலர் அனிதாவிடம் விடை என்று கூறியவாறு சென்று கொண்டிருந்தனர் விஜய் வெளியில் வந்து கொண்டிருந்தான் அதை கவனித்த அனிதா அவனிடம் அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று தெரிவித்தாள் அவள் கூறியது இவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உதைத்தது மற்ற சாதாரண மனிதர்களைப் போல் இல்லாமல் இயல்பாகவே உள்ளுணர்வு அறிதல் அதிகப்படியாக விஜயிடம் இருந்தது இவ நம்மள விரும்புறா போல இருக்கே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் வசீகரமான முகமும் அழகான தோற்றமுடையவனாக விஜய் காணப்பட்டான் அதனால் பல பெண்கள் அவனை வைத்த கண் வாங்காமல் காண்பதை பல முறை கண்டிருக்கிறான் பலர் அவனை நீ மாதவ மாதிரி இருக்க பேசாமல் நடிக்கப் போயிடலாம் என்று உசுப்பேத்தியதும் உண்டு அதனால் அவனது மனம் நடிப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தது ஞாயிறு இரவு அடுத்த நாள் காலை வேலைக்கு செல்ல வேண்டியதை நினைத்து விஜய் மிகவும் கவலையுற்றிருந்தான் எப்படியாவது இந்த வேலையை விட்டுவிட வேண்டும் வேலைக்கு செல்வதால் தன் கலை திறமைகள் வெளிப்படாமல் போய்விடும் எனவும் நினைத்தான் அப்படியென்றால் என்ன செய்வது என்று ஆழமாக யோசித்தான் யோசித்ததில் தனது இசை திறமையை கொண்டு ஏதாவது இசைப்பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியராக சென்றால் இப்போது செல்லும் வேலையை விட அதிக வருமானம் சம்பாதித்துவிட முடியுமே என்று எண்ணினான் இரவு தூக்கத்தில் அனைத்தையும் அசை போட்டபடி கூடிய விரைவில் வேலையை விடுவது என தீர்மானித்தான் எது எப்படியோ வேலைக்கு இதே போன்று சென்றதில் ஒரு மாதம் முடிவடைந்தது அடுத்த நாள் காலை மேனேஜர் போஸ் இவனை அவருடைய அறைக்கு அழைத்தார் அவருடைய டேபிள் டிராயரிலிருந்து ஒரு கவரை எடுத்து இவனிடம் கொடுத்தார் அழகப்பன் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் என்று போஸ் தெரிவித்தார் கவரை வாங்கி கொண்டு தொழிற்சாலையின் மேல் தளத்திற்கு சென்ற இவன் கவரை பிரித்து பார்த்ததில் ஆயிரம் ரூபாய் வைக்கப்பட்டிருந்தது இதை பார்த்த அவன் அடைச்சி இதுக்காகவா நாம் இங்கே வந்துட்டுருக்கோம் இனிமே இங்க வரதுல எந்த பிரயோஜனமும் இல்லை வேலை முடித்து வீடு திரும்பிய அவன் அம்மாவிடம் எரிச்சலாக சம்பளம் கொடுத்தாங்க என்றான் அதற்கு அம்மா ஆர்வமாக எவ்வளவு கொடுத்தாங்க என்றார் ஆயிரம் ரூபாய் என்றும் இனிமேல் நாங்கள் வேலைக்கு போகல நான் பேசாம மியூசிக் கிளாஸ் எடுக்க போறேன் அதை எடுத்தாலே எனக்கு வருமானம் வந்துடும் அதனால அப்பா கிட்டே சொல்லிடு நீ இப்போ தானடா அங்கே வேலைக்கு போகிற உன்னை சும்மா இருக்கேன்னு தான் அழகப்பன் சார் அங்கே வர சொன்னார் போக போக ஏற்றி கொடுப்பாங்க என்று அம்மா கூறினார் அதெல்லாம் முடியாதுமா அப்பா கிட்டே சொல்லிடு என்று பிடிவாதமாக கூறிவிட்டு வெளியில் கிளம்பிவிட்டான் இவனுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் பக்கத்துணியாகவும் மற்றும் இவனுக்கு மிகவும் பிடித்தவளாக இருந்தவள் இவனுடைய அத்தை மல்லிகா சிறிய வயதில் அவனுடைய அத்தை எங்கு சென்றாலும் அவனையும் அழைத்து கொண்டு செல்வாள் நல்ல படிப்பு படித்து உயர் உத்தியோகத்தில் இவனுடைய அத்தை வேலைக்கு செல்வதால் விஜயை வெளியில் அழைத்துச் போது அவன் எது கேட்டாலும் அதை உடனடியாக வாங்கி கொடுத்து விடுவாள் இதனால் அவளுக்கு பல நேரங்களில் கெட்ட பெயர் விஜயின் அப்பா மல்லியத்தை தான் இவன் கேட்கறது எல்லாம் வாங்கி கொடுத்து என்று அவனுடைய அம்மாவிடம் பல நேரங்களில் கடிந்து கொண்டதை விஜய் காதுபடவே கேட்டிருக்கின்றான் சற்று நேரம் சென்ற பிறகு விஜய் வீட்டிற்குள் நுழைந்தான் அம்மா இவரிடம் மல்லியத்தை உன்ன வந்தா ஃபோன் பண்ண சொன்னா என்றதும் எதுக்கு என்று வெகுண்டெழுந்தான் தெரியல பண்ண சொன்னதா அப்பா சொன்னாங்க என்றாள் இந்த வேலை விஷயமாக இருக்கும் என்று இவன் சந்தேகித்தாலும் சரி என்று அவளுடைய எண்ணிற்கு ஃபோன் செய்தான் அவனுடைய அத்தைக்கு திருமணமாகி மனமுறிவு ஏற்பட்டதன் காரணமாக அவள் தனியாகவே வாழ்ந்து வந்தாள் இவன் ஹலோ என்றதும் என்னப்பா வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா என்றாள் ம் என்றான் பிறகு இவனே அப்பா கிட்ட சொல்லிவிடு இனிமே நான் அங்கே போகிறதா இல்லை என்றதற்கு அவள் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுப்பா அழகப்பன் சார் அப்பாவுக்கு ரொம்ப பழக்கமானவங்க அதனால் திடீர்னு நின்னுக்குறேன்னு சொன்னால் நல்லா இருக்குமா இந்த மாதம் மட்டும் போ அப்பா பையனுக்கு வேறு இடத்துல வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லிடலாம்னு சொல்கிறாங்க ப்ளீஸ் எனக்காக என்றாள் இவன் சரி ஆனால் இந்த மாதம் வரைக்கும் தான் போவேன் என்றான் பிறகு அத்தை வேலைக்கு பஸ்ஸில் போகிறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது நான் ஒரு பத்தாயிரம் சேர்த்து வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கார் வாங்குறதால அவர் வச்சுருக்கிற யமஹா பைக்கை விற்கிறார் வண்டி ரொம்ப நல்லா இருக்குது வாங்கலாம் அதான் இருபத்தைந்தாயிரம்னு சொல்கிறார் அதான் நீ கொஞ்சம் மனசு வச்சா வாங்கலாம் என்றான் அதற்கு அவனுடைய அத்தை உனக்கு தரது பெருசு இல்லை ஆனால் அப்பா திட்டுவாங்களேன்னு யோசிக்கிறேன் என்று இடுத்தாள் அதற்கு அவன் அப்படி தான் அவரும் வாங்கி தர மாட்டார் மற்றவங்க வாங்கி கொடுத்தாலும் அவருக்கு பிடிக்காது அதை நான் பார்த்துக்கிறேன் என்றான் சரி உன் கையில் இருக்கிற பத்தாயிரத்தை இப்போதைக்கு கொடு வேறு யாரும் வாங்கிட்டு போறாங்க அடுத்த மாதம் சம்பளம் வந்த உடனே பாக்கி பணத்தை கொடுத்து அவர்கிட்ட இருந்து வண்டியை வாங்கிக்கலாம் என்றதுக்கு இல்லை அவர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர்தான் பத்தாயிரம் கொடுத்துட்டு பாக்கி அடுத்த மாதம் தரேன்னு சொன்னால் கொடுத்துருவார் அப்போ நான் அவர்கிட்ட சொல்லி வண்டியை வாங்கிடவா என்றதற்கு சரி வாங்கிக்கோ என்றாள் அடுத்த நாளே சென்று அவரிடம் பத்தாயிரம் ரூபாயை கொடுத்து அவனுக்கு மிகவும் பிடித்த யமஹாவை வீட்டிற்கு ஓட்டி வந்து விட்டான் மிகவும் பெருமையாக ஞாயிறன்று காலை யமஹா வண்டியை ஓட்டியபடியே கிளாஸுக்குள் நுழைந்தான் அப்போதுதான் அனிதா காரில் இருந்து இறங்கியபடியே உள்ளே நுழைந்தாள் இவனை பார்த்ததும் வெகுவாக சிரித்து ஹா என்று கூறினாள் பின்பு இருவரும் கிளாஸுக்குள் நுழைந்தனர் கிட்டாரை எடுத்து சில பயிற்சிகளை வாசித்து காண்பித்தான் அதற்கு அனிதா நல்ல பிராக்டீஸ் பண்ணியிருக்க போல என்றாள் மாஸ்டர் அனிதாவிடம் வந்து வேறு சில பயிற்சிகளை கற்றுத்தருமாறு கூறிவிட்டு சென்றார் அப்போது அவள் வைத்திருந்த புத்தகத்திலிருந்து சிலவற்றை வாசித்து காண்பித்தாள் இன்னைக்கு நீங்க இந்த நோட்ஸை கொடுத்தா அதை ஜெராக்ஸ் எடுத்துட்டு உங்ககிட்ட கொடுத்துட்றேன் என்றான் ஓ அதுக்கென்ன தரேன் என் வீடு இங்க பக்கத்தில் தான் இருக்கு நீங்கள் எடுத்துட்டு என் வீட்ல கூட கொண்டு வந்து கொடுத்துடலாம் என்றாள் அன்று அனைவரும் கிளாஸ் முடித்து வெளியேறினர் அப்போது அனிதா இவனிடம் கிளம்புகிறேன் என்றாள் பைக்கை எடுத்து கொண்டிருந்த இவன் எப்படி போறீங்க என்றான் நடந்துதான் நான் வேணால் பைக்கில் கொண்டு வந்து விடவா என்றான் உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையா என்றதற்கு ஐயோ இதில் என்ன என்றான் உடனே பைக்கின் பின்புறம் ஒரு பக்கமாக ஏறி இவனிடம் நான் யாரோட பைக்லேயும் ஏறினதில்லை என்னவோ தெரியல நீங்கள் சொன்ன உடனே ஏறிட்டேன் ஒரு இடத்தை காண்பித்து இங்கே இறக்கி விடுங்க வீட்டுக்கு முன்னாடி யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க என்று கூறினாள் இருந்து கீழே இறங்கி கொண்ட இவளை பார்த்து அப்போ எங்கே வீடு என்றான் ஒரு நாலு அடுக்குமாடி வீடுகளை அடுத்து பல கடைகள் உள்ள ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டிடத்தை காண்பித்து அதோ அதுதான் என்றாள் சரி உங்க நோட்ஸ் ஜெராக்ஸ் எடுத்துட்டு எப்படி கொடுக்கறது என்றதற்கு ஃபோன் பண்ணுங்க நான் வீட்டிலிருந்து கீழே வந்து வாங்கிக்கிறேன் என்றாள் அப்போ உங்களோட நம்பர் கொடுங்க என்றவுடன் தனது கைபேசி எண்ணை கொடுத்தாள் இவனுடைய எண்ணையும் கேட்டு பெற்றுக்கொண்டாள் நான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு உங்களை கூப்பிடுறேன் முடிஞ்சால் நாளைக்கே கொண்டு வந்து கொடுத்துடுறேன் என்றான் சரி ஒன்றும் அவசரம் இல்லை எடுத்துட்டு கொடுங்க என்றாள் இவர்கள் இருவரும் பேசி கொண்டிருந்த சாலை மிகவும் பெரிய அகன்ற பல கடைகள் உள்ள பிரதான சாலை என்பதால் இவர்களை கடந்து செல்லும் ஆண்கள் அவர்கள் இருவரையும் பார்த்தபடியே சென்று கொண்டிருந்தனர் அதனால் அனிதா இவனிடம் எல்லோரும் நம்மளையே பார்க்குறாங்க ஃபோனில் பேசலாமா என்றாள் சரி என்றதற்கு நான் அவங்களுக்கு ஃபோன் பண்றேன் என்றாள் சரி என்று கூறி அங்கிருந்து கிளம்பினான் இரவு அனிதாவிடமிருந்து இவனது அலைபேசிக்கு அழைப்பு வந்தது தனது அலைபேசியில் அனிதா என்ற பெயரை பார்த்தவுடன் சந்தோஷமான இவன் ஹலோ என்றான் நான் அனிதா பேசுகிறேன் என்றாள் தெரியும் சொல்லுங்க என்றான் என்ன ஃப்ரீயா பேசலாமா என்றாள் நான் வீட்டில் தான் இருக்கேன் பேசலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா தான் பண்ணேன் என்று இழுத்தாள் நான் ஒன்று சொல்லணும் நீ பார்க்குறதுக்கு ஃபிலிம் ஆக்டர் மாதிரியே இருக்க நீ நடிக்கலாம் நீ நடிச்சா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயோ அப்படியா என்றான் இப்படி சொல்லி சொல்லி என்னை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க என்னை விடுங்க உங்களுக்கு தான் நம்ம கிளாஸ்ல பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கே எல்லோரும் நீங்க வந்தாவே உங்களை ஈ ஈமோக்கிற மாதிரி மொக்கிறாங்க ஐயோ அதுவா எல்லாம் சொல்லு கூட்டம் என்றாள் இவன் எப்படியோ அந்த ஜெயதேவ் உங்கள்ட்ட வழிஞ்சு உங்க நம்பர் வாங்கிட்டான் போல ஐயோ அவனா ஃபோன் பண்ணி சாவடிக்கிறான் இப்படியே இவர்களின் உரையாடல் ஒரு மணி நேரம் தொடர்ந்தது அடுத்த நாள் திங்கள் மாலை வேலை முடித்துக்கொண்டு ஜெராக்ஸ் கடையில் நோட்ஸ்களை ஜெராக்ஸ் எடுத்தபின் பின் அனிதாவிற்கு அழைத்தான் நோட்ஸ் ஜெராக்ஸ் எடுத்தாச்சு தரவா என்றதற்கு நான் உங்களுக்கு காம்சேனை அந்த பில்டிங் முன்னாடி வந்துட்டு ஃபோன் பண்ணுங்க கீழே வந்துட்டு வாங்கிக்கிறேன் என்றாள் அங்கு சென்று ஃபோன் செய்ததும் கீழே இறங்கி வந்தாள் வெள்ளை நிற புடவை அணிந்திருந்தாள் அதில் பெரிய பெரிய பூக்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தன வெள்ளை நிற புடவைக்கு எடுப்பாக கருப்பு நிற ஜாக்கெட் அணிந்திருந்தாள் அவளுடைய எலுமிச்சை நிறத்திற்கும் அவள் அணிந்திருந்த புடவை இவனுக்கு பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இவன் அருகில் முகமலர்ச்சியுடன் வந்து அதனை பெற்று ஒருவேளை நாம வரோம்னு தெரிஞ்சுதான் இவ இத அணிந்து கொண்டாளோ என்று இவனுக்கு சந்தேகமாக இருந்தது ஃபோனில் பேசலாம் என்று சைகை செய்ததும் சிரித்து கொண்டே இவனுடைய யமஹா பைக்கில் கிளம்பினான் அதே போல இரவு இவனுக்கு அவளிடமிருந்து அழைப்பு வந்தது இவன் பேசிய சில நிமிடங்களுக்கு பின் நீங்க இன்னைக்கு அந்த புடவையில அவ்வளோ அழகா இருந்தீங்க என்றதற்கு ஹே தேங்க்ஸ் உண்மையிலேயே அழகா இருந்தேனா என்றவுடன் உண்மையாதான் பேரழகி என்றான் அதற்கு ஹ ஹ என்று சிரித்து கொண்டே வீட்டில் எல்லோரும் ஊருக்கு கிளம்பியாச்சு அதனால வெளியே தான் சாப்பிடணும் என்றான் எப்போ வராங்க என்றாள் நாளை கழித்து வந்துடுவாங்க ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்காங்க என்றான் நீங்கள் வேணால் நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்கலேன் என்றான் ஐயோ வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவேன் என்றாள் கிட்டார் ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டு வாங்க என்றான் நீங்கள் கண்டிப்பாக வரீங்கன்னு சொன்னால் நாளைக்கு வேலையை லீவ் போட்டுடுவேன் என்றான் சரி நான் வரேன் ஆனால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது வீட்டில் தேடுவாங்க என்றாள் நீங்கள் கூப்பிட்டதால தான் வரேன் ஆனால் ஒரு மணி நேரத்தில் கிளம்பிடுவேன் என்றாள் இவள் வருவதை நினைத்து இவனுக்கு இரவு முழுவதும் ஒரே பரபரப்பாக இருந்தது காலை பத்து மணிக்கு இவளிடமிருந்து அழைப்பு வந்தது வீட்டிலிருந்து கிளம்பிட்டேன் ஆட்டோவில் தான் வரேன் கீழே வாங்க என்றாள் இவன் கீழே வந்தபோது அவள் ஆட்டோவிலிருந்து இறங்கினாள் இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்